எண்ணங்கள் மீண்டும் பதிவாகிறது, அனுபவங்களாக மீண்டும் பதிவாகிறது. அடுத்த முறை மயிலை பற்றி சொல்லும் போது நாமளே சொல்லுவோம், அங்க கோயில்கள்ல விராலிமலையில எல்லாம் அங்கெல்லாம் இருக்கிற மயில் எவ்வளவு ஜோரா இருக்கும், இங்க வண்டலூர் ஜூல எல்லாம் இருக்கிற மயில் அந்த மாதிரி இருக்காது, இதற்கு அதனுடைய அழகே தெரியாது. அப்போ இத்தனையும் எங்கே பதிவாகி இருக்கிறது? நம்மளுடைய கருமையத்தில் பதிவாகி இருக்கிறது. நம்முடைய கருமையத்தில் பதிவானதுதான் மீண்டும் எண்ணங்களாக மூளை செல் விரித்து காட்ட நாம் அகக்காட்சியாக காண்கிறோம். இங்கதான் இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இந்த கருமையம் சிறப்படைகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சிறப்படைகிறது? சிறப்பு என்றால் இந்த கருமையத்தில் பதிகிற பதிவுகள் எல்லாம் தரப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க மகர்ஷி. தரம் என்றால் குவாலிட்டி, அதனுடைய தன்மை. ஐஎஸ்ஓ முத்திரை எதுக்கு கொடுப்பாங்க? அந்த தரத்தை பொறுத்து ஐஎஸ்ஓ இது கொடுப்பதை போல கருமைய பதிவுகள் தரப்பதிவு. அந்த தரப்பதிவு என்பது மாற்றத்திற்கு உரியது, அதுதான் கருமையத்தினுடைய சிறப்பு. கருமையம் ஒரு பதிவு ஏற்பட்டு நிற்கிறது, அந்த பதிவின் காரணமாக நாம் சில செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள் சரியான செயல் இல்லை என்றால் அதற்கு மாற்று செயல் வேறு ஏதாவது சுருதி யுக்தி அனுபவம் என்று படித்தோமானால் அதை தெரிந்த பிறகு ஏற்கனவே செய்ததை மாற்றி செயல்படும் போது கருமையம் தர மாற்றம் அடைகிறது. தர மாற்றம் என்பதற்கு இன்னும் தெளிவா உதாரணம் சொல்லணும்னா, ஒருவர் தன்னுடைய சஞ்சீத கர்ம பதிவின்படி புலால் உண்பவராக இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். அவருக்கு அது வந்து பழக்கமாக இருக்கும். புலால் உண்பது என்பது அசைவ உணவு உண்ணுவது என்பது பழக்கமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புலால் உண்பதனுடைய கொடுமை, வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் இதையெல்லாம் பார்த்து மனவளக்கலையில மகர்ஷியினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு இனி புலா உண்ணக்கூடாது என்ற தீர்மானத்துக்கு வருகிறார் அல்லவா? ஏற்கனவே பதிவாகி இருப்பது புலால் உண்ணலாம், உண்ணுவதில் தவறில்லை என்று இருந்தது. மீண்டும் அந்த மேல் பதிவாக இதை போடும் போது அந்த கருமையமானது நல்ல தன்மையை அடைந்து கொண்டு வருகிறது, தர மாற்றம் பெறுகிறது. அதுதான் கருமையத்தின் சிறப்பு. கருமையம் சிறப்படைவதற்கு மகர்ஷி எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஆறு காரணங்கள் கொடுக்கிறார். கருமையம் சிறப்படைவதற்கு ஆறு காரணங்கள்: கருவமைப்பு, எண்ணம், செயல், கிரகணங்களின் கோள்களின் நிலை, சந்தர்ப்ப மோதல் என்று கொடுத்திருக்கிறார். அப்போ கருவமைப்பில் இருக்கும் போது எப்படி அந்த கருமையத்தில் இருக்கிற பதிவு எப்படி மாற்றம் காணும், சிறப்படைகிறது? ஏன்னா தரத்தில் மாறும்போதுதான் அது சிறப்படைகிறது. அப்ப தரத்தில் எப்படி மாறுது கருமமைப்பில் இருக்கும் போது? அங்க பார்க்கும் போதுதான் நம்ம வந்து ஒரு குழந்தையை தாய் கருவாக கரு உருவதற்கு முன்னால அந்த தாயினுடைய குணநலன் வேறாக இருக்கும். சற்று சுயநலம், தனக்கே எல்லாம் வேணும், யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுப்பதற்கு மனதில்லாத மனநிலையில் இருந்திருக்கலாம். கரு உருவாயிட்டது. கரு உருவானா அந்த கருவின் கருமையத்தில் இந்த தாயுடைய பதிவுகளும் தந்தையுடைய பதிவுகளும் தான் பதிவாயிருக்கும். அப்ப ஏற்கனவே அந்த தாயுடைய பழைய குணங்கள் பதிவான அதில் உருவான இந்த குழந்தையானது கருவுற்ற பிறகு அந்த தாய் நல்ல விஷயம் கேட்கணும், நல்ல இதை பார்க்கணும், மனவளக்கலையில சேர்ந்து நல்ல சத்து விஷயங்களை கேட்கணும், நல்ல சங்கத்துல சேரணும் என்றெல்லாம் கேட்கும் போது அவர்களுடைய குணநலன் மாறுகிறது. ஆகா, நமக்கு குழந்தை பெறப்போகுது. அப்போ இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் நம்மளும் உதவி செய்யணும், நம்ம உதவி செய்தால்தான் நம்ம குழந்தைக்கு உதவி செய்வாங்க என்றெல்லாம் அவங்களுடைய மனம் மாறும்போது நிச்சயமாக அந்த கருமையத்தில் ஜீவனாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் கருமையத்தில்
மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் கரு அமைப்பில் இருக்கும் போதே அந்த தர மாற்றம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு மகர்ஷி யோசிச்சு சிந்தனை செய்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம இத தீப ஆழமா சிந்திக்க சிந்திக்கத்தான் தெரியுது. எண்ணம், எண்ணத்திற்கு ஏற்ப இதே மாதிரிதான். நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அந்த பதிவுகள் நல்ல எண்ணமாக இருக்கும். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த புலால் உண்ணுவது சரின்னு தோணுச்சு, பிறகு அந்த எண்ணத்தில் புலால் உண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது. அதே மாதிரி எண்ணத்தின் காரணமாக நம்முடைய கருமையத்தில் பதிவுகளும் மாறுபடும், அதனுடைய குணநலன்களும் மாறுபடும். ஏன்னா காரம், புலால், அதிக எண்ணெய் இதெல்லாம் உண்ட உணவு கொள்ளும் போது உட்கொள்ளும் போது அதன் காரணமாக ஏற்படுகின்ற பதிவுகளும், அவற்றை விலக்கிவிட்டு சாத்வீக உணவு உண்ணும் போது ஏற்படுகின்ற பதிவுகளுக்கு நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். ஆக எண்ணம், சொல், இதெல்லாம் இது மட்டும் இல்லை, ககனத்தில் கோள்களின் நிலைக்கு தகுந்த மாதிரி கருமையத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாரு. ககனத்தில் கோள்களின் நிலை என்பது ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய சுற்றுவட்டத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிக்கு அதனுடைய அண்மை செய்மை இருக்கிறது. அந்த அதிலிருந்து வருகின்ற காந்த அலைகள் அந்த உயிரினத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள், அதனுடைய சுற்று வட்டம், அது இருக்கின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த மாறுபட்ட அந்த கதிர்களின் காரணமாக கருமையத்தில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக கருமைய பதிவில் மாற்றம் ஏற்படும். இதுதான் சனி கிரகத்தை தான் ரொம்ப சொல்லுவாங்க. சனி கிரகத்தில் இருந்து வருகின்ற அந்த காந்த அலைகள் நம்முடைய கருமையத்தில் தொடர்புடையது. கருமையத்தில் தொடர்பு கொள்ளும் போது அங்கே இருக்கின்ற பதிவுகளை, பாவ பதிவுகளை வெளிக்கொண்டு வந்து அந்த பதிவுகளின் விளைவாக, அந்த செயலின் விளைவாக துன்பத்தையோ இன்பத்தையோ, பாவம் என்றாலே துன்பம் தான், அந்த துன்பத்தை அனுபவிக்க செய்து அதை தூய்மைப்படுத்துகிறது. ஒரு துன்பம் வந்தா நம்ம வந்து ஐயோ இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த துன்பம் வந்துவதற்கு காரணம் என்னுடைய பதிவுகள், கருமைய பதிவுகள். நான் யாருக்கோ முந்தி எப்பவோ துன்பம் கொடுத்துருக்கேன், அதனுடைய விளைவாகத்தான் இப்ப துன்பம் அனுபவிக்கிறேன். இதை புரிந்து கொண்டு இந்த துன்பம் வந்ததனால் என்னுடைய பதிவு கழிந்தது, கருமைய பதிவு கழிந்தது என்று நம்ம நினைச்சோம்னா அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சம்பளம் வாங்கிட்டு வர்றோம், 20,000 பர்ஸ்ல இருக்கு, யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, பொருள் போயிட்டுது, ஐயோ போயிட்டுதே போயிட்டுதே என்று சொல்லி வருத்தம் இருக்கு. ஆனால் அந்த வருத்தத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம், அந்த எடுத்தவனை நாசமா போக என்று திட்டுகிறோம். அவன் நல்லா இருப்பானா திட்டுவான், அந்த நமக்குள்ள பதிவாகும். ஆனால் அதை எப்படி நினைக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாருன்னா, என்னைக்கோ எப்போதோ எந்த ஜென்மாவிலோ நான் யாரையோ 200 ரூபாய் ஏமாத்திருப்பேன், அது வட்டி போட்டு குட்டி போட்டு இப்ப 20,000 என்னிடம் இருந்து போயிற்று என்று நினைத்தோமானால், என்று அந்த விளக்கத்துக்கு வந்தோமானால், நமக்கு அந்த பணம் போயிட்டுதேங்கிற அது இல்லாமல் என் கருமையம் தூய்மை அடைந்தது என்ற ஒரு மனப்பக்குவம் கிடைக்கிறது. சரி போச்சு, என்னுடைய கருமையத்தில் ஒரு பதிவு கழிந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த கருமைய பதிவுகள் தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த கருமைய பதிவுகளை சஞ்சித கர்ம பதிவுகள், பிராரப்த கர்ம பதிவுகள் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. அது என்ன சஞ்சித கர்ம பதிவு, நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அது அத்தனையும் நம்முடைய கருமையத்தில் பதிவாய் தான் வந்திருக்கு. முதலே சொன்ன இல்லையா, இந்த கர்மயத்தை ஆதி நிலையில இருந்து
மையத்தில் பதிவாகி இருக்கும் போது அந்த பதிவின் படிதான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும். பதிவுகள் எழுச்சி பெற்றுதான் நம்ம எல்லாமே செய்யணும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் இருக்கு. அந்த கோணத்துல பார்க்கும் போது நம்ம ஒரு 3 வயது வரையில் அந்த பதிவுகள் இருக்குது. 3 வயதுக்கு பிறகு நாமளா சுயமா செய்யற வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அது எப்படி நம்ம செய்யறோம்? சூழ்நிலை, அதுக்கப்புறம் பிறர் மன தூண்டுதல், நம்மளுடைய சந்தர்ப்பங்கள், இதற்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்குள் பதிவாகிறது. அதற்கு பேரு பிராரப்த கர்ம பதிவுகள் அப்படின்னு பேரு. அது என்ன பிராரப்த கர்ம பதிவுகள் அப்படின்னு பார்த்தா, இந்த 3 வயது முதல் இந்த வினாடி வரை, இந்த நிமிடம் வரை நாம் செய்த செயல்கள் தான் பதிவாக நம்முள் இருக்கின்றது. அதற்கு பேர் தான் பிராரப்த கர்ம பதிவுகள். இப்ப இனிமே நம்ம செய்ய போறோம் இல்லையா, அந்த பதிவுக்கு பேரு ஆகாமிய கர்ம பதிவு. ஆகாமியம் என்றால் இந்த ஆன்மா, ஆ என்றால் ஆன்மா, காமியம் என்றால் ஆசை. இந்த ஆன்மா இச்சை வயப்பட்டு ஆசைப்பட்டு செய்ய போற காரியம் அது. அது எப்படி இருக்கும்? இந்த சஞ்சித கர்ம பதிவு, பிராரப்த கர்ம பதிவு இரண்டும் இணைந்துதான் நம்முடைய ஆகாமிய கர்ம பதிவுகள் வரும். இப்ப இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சித கர்ம பதிவுகள் பழக்க பதிவுகளாக இருக்கின்றது. பிராரப்த கர்ம பதிவுகள் விளக்க பதிவுகளாக இருக்கிறது. ஏன்னா விளக்கம் என்றால் நம்ம வெளியிலிருந்து நம்ம கிரகிக்கிற அந்த சுருதி, யுக்தி, அனுபவம் என்று பிறரிடமிருந்து நாம் கிரகிக்கிற அந்த பதிவுகள் பிராரப்த கர்ம பதிவுகள், நம்முடைய அனுபவங்கள், அதுதான் பிராரப்த கர்ம பதிவுகள். இது ரெண்டும் இணையும் போது அந்த பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில நம்ம சிந்திக்கலாம். சிந்திச்சு எதன்படி நம்ம செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய அறிவாற்று தரமாக, நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய குணநலனாக அமைகிறது. ஏன்னா விளக்கத்தை கேட்டாச்சு, விளக்கத்தை கேட்ட பிறகும் நான் புலால் உண்ணுவேன், எனக்கு அந்த சுவைய என்னால விட முடியல என்று நினைத்தால் உங்களுடைய பர்சனாலிட்டி குணநலன் என்னவா இருக்கு? அறிவாற்றி தரம் உயரவில்லை. உயராததுனாலதானே நீங்க இன்னும் அந்த புலால் உணவின் மயக்கத்திலேயே இருக்கிறீங்க. அப்போ அதில் இருந்து நீங்கள் உயர வேண்டுமானால் அதுதான் உங்களுடைய அறிவாற்றி தரமாக உங்களை நிர்ணயிக்கிறது. நீங்க எப்ப அது மாறினால்தான் நீங்க உயர்ந்த விலைக்கு நீங்க பதிவு. இதுதான் மகர்ஷி அடிக்கடி சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம். அந்த அதற்கு விளக்கம் புரிஞ்சதுன்னா இந்த பர்சனாலிட்டிக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவா கிடைக்கும். ஒருவருடைய 40 வயதில் அவருக்கு சர்க்கரை வியாதி வர வேண்டும் என்று இருக்கு, அது சஞ்சித கர்ம பதிவு. ஆனா இப்பதான் எல்லாம் நிறைய விழிப்புணர்வு வந்துடுது. சர்க்கரை வியாதி வராம இருக்கன்னா என்ன செய்யணும், என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், என்ன மாதிரி நடைப்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக பழக்கங்கள் இருக்கணும், இதெல்லாம் பிராரப்த கர்மத்துல அவருக்கு விளக்கமாக கிடைக்கிறது. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து அவர் இந்த வராமல் இருப்பதற்கு எதையெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சா சர்க்கரை வியாதி வரணுங்கிற விதிய அது கட்டுப்படுத்தியிருக்கு. ஆனா அது செய்யல அப்படின்னு சொன்னா என்ன, விதியை மதியால வெல்ல முடியல. அவர் செய்தால் விதியை மதியால் வென்று விட்டார், இல்லைன்னா விதி சர்க்கரை வியாதியால கஷ்டப்படுறாரு. அதுதான் விதியை மதியால் வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்லுவதற்கு விளக்க பதிவின்படி நாம் நடக்க வேண்டும். அந்த பழக்க பதிவில் இருந்து மாறி விளக்க பதிவுக்கு வரும். இதுதான் இந்த விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதனுடைய அர்த்தமாகிறது. இப்போ அடுத்து ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு ஜீவனுக்கு எங்கிருந்து கர்மயம் வருகிறது என்று பார்த்தால் தாய் தந்தையிடமிருந்து வருகிறது என்று சொன்னோம். இரண்டு ஆண் பெண் இரண்டு ஜீவன்களின் கருமயத்தின்